சமீபத்திலே சட்டமன்றத்திலே கூட தொழிற்சங்க தொழிலாளர் தொழிற்சாலை சட்ட திருத்தம் வந்தபோது அதை எதிர்த்து நாங்கள் வெளிநடப்பெல்லாம் செய்தோம். எதிர்ப்பு உணர்வை புரிந்து கொண்ட நம்முடைய முதலமைச்சர் அந்த சட்டத்தை நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார்கள். இது நிறுத்தி வைத்தால் மட்டும் பத்தாது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டம் நம்முடைய சட்ட வரலாற்றுக்குள்ளே இடம்பெறுவது தமிழகத்துக்கு அவமானம். எனவே அதை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று கேட்டோம். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். அவருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு சமூகத்திலே பொருளாதார ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அதேபோல சாதிய ஏற்றத்தாழ்வு கொடிகட்டி இன்றைக்கும் பறந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்களாக இருக்கிற பட்டியலின மக்கள் சமமான வாழ்க்கை என்பது கனவாக இருந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒழிந்து ஒரு சமதர்ம சமுதாயத்தை எப்படி அமைக்க விரும்புகிறோமோ, அதேபோல சாதிய ஏற்றத்தாழ்வு அனைத்தையும் ஒழித்து ஒரு சமத்துவ வாழ்க்கையை அனைவருக்கும் உருவாக்குவதற்கு இந்த மே தின நன்னாளிலே நாம் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். சார், இந்த டாஸ்மார்க் சார்பாக